பிக் பாஸ் சீசன் 8 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? விஜய் சேதுபதி இருக்காரு, புது ரூல்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரதீப் இஷ்யூ, அதுக்கு முன்னாடி நடந்த சீசன் இஷ்யூஸ், இந்த வாட்டி வேற இஷ்யூ ஏதாவது வருமா, கண்டஸ்டன்ட் செலக்ஷன் எப்படி இருக்கு போன்றதை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி ஒரு அன்பிரடிக்டபிளாவே இருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு, எடிஷன் ப்ராசஸ் எப்படி கொண்டு போறாரு, ஃபர்ஸ்ட் டே அக்டோபர் 6 பிக் பாஸ் ஹவுஸ் புதிய ஹவுஸோட இன்ட்ரோ எப்படி கொடுக்க போறாரு, இந்த வாட்டியும் ரெண்டு ஹவுஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அந்த ரெண்டு ஹவுஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, பிக் பாஸ் வாய்ஸ் கூட எப்படி விஜய் சேதுபதி பேச போறாரு. ஏன்னா பிக் பாஸ் வாய்ஸும் கமலோட காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராவே இருக்கும். விஜய் சேதுபதிக்கும் பிக் பாஸ் ஹவுஸோட வாய்ஸ்க்கும் எப்படி காம்பினேஷன் இருக்க போது, அதுவே ஒரு மோர் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி கேண்டிடேட்ஸ் இன்ட்ரோ பத்தி எப்படி பண்ண போறாரு, எவிக்ஷன் ப்ராசஸ் பத்தி எப்படி பண்ண போறாரு, சாட்டர்டேஸ் மட்டும் சண்டேஸ்ல என்ன பண்ண போறாரு, பிக் பாஸ்ல புக் ஷோ புக் சஜஷன் வந்து கமலஹாசன் கொடுத்துட்டு இருந்தாரு, அதே மாரி அதை தொடர போறாரா இல்ல இவர் என்ன கருத்து சொல்ல போறாரு போன்ற ஒரு மிஸ்டீரியஸாவே இருக்கு. விஜய் சேதுபதி எப்படி பண்ணுவாருன்றத ப்ரோமோஷன் நிறைய விட்டுட்டு இருக்காங்க. 2 days to grow, 3 days to go, 5 days to go பாப்போம். அக்டோபர் 6 PM தான் நமக்கு என்னன்னு தெரியும். அதே மாரி இந்த வாட்டி ரூல்ஸ் நிறைய நியூவா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெலுங்குல மாத்திருக்காங்க, கேப்டன் இல்ல, இம்யூனிட்டி கிடையாது, டைட்டில் வின்னருக்கு பிரைஸ் கிடையாது போன்ற நிறைய ரூல்ஸ் மாத்திருக்காங்க. நம்ம தமிழ்லயும் என்னென்ன புது ரூல்ஸ் மாத்துறாங்கன்றத பார்ப்போம். டைட்டில் வின்னருக்கு பிரைஸ் இருக்குமா, கேப்டன் இருப்பாரா, அதே மாரி ரெண்டு ஹவுஸ்க்கான ரூல்ஸ் என்ன, இந்த வாட்டி ஸ்மால் ஹவுஸ் ஸ்மால் பிக் பாஸ் அதுக்கான ரூல்ஸ் என்ன, அதோட கேண்டிடேட்ஸ் அந்த ஸ்மால் ஹவுஸ்க்கான கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி போறாங்க, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே போறாங்களா போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. கண்டஸ்டன்ட் செலெக்ஷனை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். வழக்கம் போல விஜய் டிவி சீரியல்ஸோட ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கு. ஆனாலும் நிறைய சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆனவங்க இருக்கும். நம்மளுக்கு தேவை ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான், ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் நம்மளுடைய லைஃபை வந்து ரிலேட் பண்ற மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிக் பாஸ் சீசன் இந்த வருஷம். அதே மாரி வருஷம் வருஷம் ஒரு இஷ்யூ வரும். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து காயத்ரி ரகுராம் ஜூலி இஷ்யூ, அப்புறம் வந்து வருஷம் வருஷம் வந்து வனிதா, அப்புறம் வந்து வனிதா டாக்டர், இப்போ வந்து பிரதீப் ஓட இஷ்யூ, சரவணனோட இஷ்யூ, அந்த மாரி இந்த வாட்டி ஏதாவது இஷ்யூ கிரியேட் பண்ண போறாங்களா, ஷோ ஹிட் ஆகிறதுக்கு என்ன பண்ண போறாங்க, அந்த இஷ்யூ வந்து கரெக்டா தப்பான்றதே சோசியல் மீடியால ஒரு கவனம் போகும். நிறைய பேர் கரெக்டுன்னு, நிறைய பேர் தப்புன்னு. பிரதீப் வெளியேறது இன்னைக்கு வரைக்குமே சோசியல் மீடியா பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் பிக் பாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க இருக்க உமன் சேஃப்டி, அங்க இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்த உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அது வந்து பிரதீப் பண்ணது தப்பு தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ இந்த வருஷம் இருக்குமான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அக்டோபர் 6 தெரிஞ்சிடும் உங்களுக்கு யார் கண்டஸ்டன்ட்ஸ், என்ன ஷோ எப்படி இருக்கு, விஜய் சேதுபதி எப்படி பண்ண போறாங்கன்றத பாப்போம். பொறுத்திருக்கு. தேங்க்யூ.